VIP Hair Color Shampoo. Hack a natural color. Pakka. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் தாசரதி. நான் ஒரு குரல் கலைஞன், நடிகன், எழுத்தாளன். திரைத்துறையில் பல வருடங்களாக பணியாற்றிட்டுருக்கேன். இங்கே இன்றைக்கி நான் திரு மயிலை குமார் அவர்கள் மற்றும் திருமதி சஜி மோல் அவர்கள் இவங்களுடைய ஒரு ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்கிற திரு மதியழகன், திரு ஜேம்ஸ், திரு கண்ணன், இவங்க எல்லாருமே மொத்தத்தில் நாங்கள் எல்லாம் தென்னிந்திய திரைப்பட சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் டப்பிங் கலைஞர்கள் சங்கம், சிக்டாடுன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன். இந்த சங்கத்தில் பல்லாண்டுகளாக உறுப்பினர்களாக இருந்துட்டு வரும். அந்த சங்கம் 83 பதிவு செய்யப்பட்ட சங்கம். அந்த சங்கத்தில் 1985 தலைமை பொறுப்பில் இருந்துட்டு வர்றவர் நடிகர் ராதா ரவி. 1999 வரைக்கும் அவர் தலைமை பதவியிலையும், அதற்கு பிறகு 2006 முதல் 2014, இப்போ 18 திரும்பவும் தொடர்ந்து நீடிச்சுட்டு வர்றார். இந்த சங்கம் பாடுபடும் பின்னணி குரல் கலைஞர்களுக்காக, அவங்க உரிமைகளை எடுத்து சொல்கிறதுக்காக, முன்வைக்கிறதுக்காக, அவங்களுக்கான சலுகைகளை பெற்றுத்தரவும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அமைப்பை உருவாக்கி வளர்த்தவங்க அத்தனை பேரும் இருக்கும்போது, அதில் நிர்வாகத்தில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீடிச்சுட்டு வர ஒரு சிலர், குறிப்பாக நடிகர் ராதா ரவி அவர்கள் தலைமையில் நிர்வாகத்தை பொறுப்பில் இருக்கிறவங்க, கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிர்வாக பொறுப்பில் இருந்துட்டு வராங்க. முறையான தேர்தல்கள் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2014 சின்னத்திரை வேலை செய்கிற குரல் கலைஞர்களுடைய சம்பளத்தை சங்கம் வழி சம்பளமாக்கி அதிலிருந்து ஒரு 10% பிடித்தம் செய்து சங்க நிதிக்காக கட்டாயப்பிடித்தம் செய்கிறதுக்கான ஒரு திட்டத்தை முன்வைச்சாங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே திரைப்படத்தில் பணியாற்றி வரும் குரல் கலைஞர்கள், அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் யாருடைய சம்பளமும் அவங்க பெற முடியாது. அவங்க சம்பளங்கள் எல்லாம் சங்கத்துக்கு தான் போகும். சங்கத்திலிருந்து அதில் கட்டாயப்பிடித்தமாக ஒரு 10% செய்யப்படும் சங்க வளர்ச்சிக்காக அப்படிங்கிற பேரில். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பணம் தான் உறுப்பினர்களுக்கு தரப்படும். இது நடைமுறையில் இருந்து வந்த வழக்கம். சின்ன திரைக்கும் அந்த திட்டம் முன்வைக்கப்படும் போது அது பல பேருடைய வாழ்வுரிமையை, வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரலை பல உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து எழுப்பணும். அதனுடைய விளைவாக இங்கே புரட்சிகள் வந்தால், கேள்விகள் எழும்புனா பிரச்சனைகள் வரும், மாற்று நிர்வாகம் உருவாக வாய்ப்பு இருக்குது, நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏகாதிபத்திய சர்வாதிகார அடக்குமுறை மனோபாவத்தில் அந்த நிர்வாகம் கேள்வி கேட்டவங்களை பழிவாங்க ஆரம்பித்தாங்க. காழ்ப்புணர்ச்சி கொண்டு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவங்க மேலே நேரடியாக சங்க நீக்கம் நடவடிக்கை. ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க கையில் பதில் சொல்ல வழி இல்லாத போது அவங்க சுலபமாக செய்யக்கூடிய விஷயம் கேள்வி கேட்குறவங்களும் அங்கே இல்லாமல் செஞ்சுட்டா என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அந்த அணுகுமுறையை கையில் எடுத்தாங்க. அப்படி ஒரு அணுகுமுறையை அந்த நிர்வாகம் கையில் எடுக்கும்போது, ஏன் சாதாரணமாக ஒரு கணக்கு கேட்குற, ஒரு தெளிவு கேட்குற, ஒரு கருத்தை முன்வைக்கிற உறுப்பினர் மேலே ஒரு நிர்வாகத்துக்கு இந்தளவுக்கு கோபமும் காழ்ப்புணர்ச்சியும் பெருகணும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. அதுக்கப்புறம் கணக்கறிக்கைகளை கொஞ்சம் தீவிரமாக பல உறுப்பினர்கள் தேட ஆரம்பித்தோம், ஆராய ஆரம்பித்தோம். அப்படி ஆராய துவங்கும் போது தான் இந்த சங்கத்தில் பல கோடி ரூபாய் அளவில் ஊழல்கள், முறைகேடுகள் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு வர்றது தெரிய வந்தது. அது தொடர்பாக பல லெட்டர்ஸ் சங்க நிர்வாகத்துக்கு எழுதினோம். லெட்டர்ஸ் எழுதினவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்ச பலன் சங்க விரோதி அப்படிங்கிற ஒரு அடையாள முத்திரையும், அதனால் சங்க நிர்வாகம் எடுத்த தீவிரமான நடவடிக்கையும் தான். இதில் பல பேர் சங்க நீக்கம் செய்யப்பட்டோம், அதில் நானும் ஒருவன். அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. வாங்க வா, அது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்குது. நான் மட்டுமல்லாமல் இங்கே இதை முதல் முறையாக இதை கேள்வி கேட்டு, குறிப்பாக இந்த 10% பிடித்தம் மூலமாக சங்கத்துக்கு பல கோடி ரூபாய் வருமானம் வரும் நிலையில், அந்த சங்கத்தில் அந்த பணத்தை கொண்டு உறுப்பினர்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்யப்படுது, உறுப்பினர்களுக்கு அந்த பணம் போய் சேருதா? ஏன்னா சங்க வளர்ச்சி அப்படிங்கிறது சங்கத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்தோட சுவற்றோட வளர்ச்சி கிடையாது, அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் வளர்ச்சி தான் சங்கத்தோட வளர்ச்சி. அது உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கிறத தீவிரமாக ஆராயும் போது அது இல்லைன்னு தெரிய வந்தது. அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சது. இதை நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டவங்க மேலே
சங்கநீக்க நடவடிக்கை பாஞ்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. அதுக்கு முன்னே தொழிலாளர் நலத்துறை ஆணையம், ஏன்னா இந்த சங்கம் வந்து தொழிற்சங்கம், சொசைட்டிஸ்க்கு எப்படி மாநிலத்தில் ஒரு அங்கீகாரம் இருக்கோ அது மாதிரி தொழிற்சங்கங்களுக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை ஆணையம், அவங்க தான் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி தருவாங்க, அடிஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரேட் யூனியன்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு பிரதிநிதித்துவம் கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க எங்களுக்கு இதை கேட்கறதுக்கான, இதில் தலையிடுறதுக்கான அதிகாரம் இல்லை, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அங்கே கதவை தட்டணும், வழக்கு விசாரித்தவங்க இதை வந்து ட்ரேட் யூனியனாக இருக்கிற காரணத்தினால இதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார வரம்பு தொழிலாளர் நலத்துறையில் இருக்குது, அங்கேயே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் வந்தோம். இது பல ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த இடைப்பட்ட வேளையில் கேள்விகள் கேட்ட பல பேர் மேலே இந்த சங்க நீக்க நடவடிக்கைகளும், சங்க நீக்கம் செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க யாரும் போய் எந்த இடத்துலையும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சங்கத்தினுடைய லெட்டர்களில் பதிவுத்தளங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பி அவங்க வேலையை முடக்கி வாழ்வாதாரத்தை முடக்கி அவங்கள சிக்கலில் நடுத்தரவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சிகளும் நடந்துட்டு இருந்தது. பல போராட்டங்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்க மரியாதைக்குரிய திரு மயிலை எஸ் குமார் அவர்களும் அமரர் தெய்வ திரு காளிதாஸ் அவர்கள் நடிகர், இன்றைக்கு அவர் எங்கள் கூட இல்லை, ஆனால் அவரும் திருமதி சிஜிமோல் அவர்களும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் நாங்கள் முன்வச்ச குற்றச்சாட்டுகள் அத்தனையிலையும் சாராம்சம் இருக்குது, முகாந்திரம் இருக்குது, அத்தனையும் விசாரிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற வகையில் தகுந்த விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தொழிலாளர் நலத்துறை ஆணையருக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் அதுக்கு முன்னே தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்துருந்த பல புகார் கடிதங்களில் ரெண்டு புகார் கடிதங்களையும் இணைச்சி அது தொடர்பாகவும் விசாரணை ரொம்ப விவரமாக நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை குற்றவாளிகள் மேலே தவறு செஞ்சவங்கள் மேலே எடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். இது நவம்பர் 2019 வந்த உத்தரவு. அதன் பிறகு கோவிட் நோய் தொற்று காரணத்தினால அந்த வழக்கு விசாரணை தொழிலாளர் நலத்துறை ஆணையத்தில் மும்முரமாக நடக்க முடியாமல் போச்சு. இப்போது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே அந்த விசாரணை மும்முரமாக நடத்தப்பட்டு 10/1/2022 அன்றைக்கி அந்த வழக்கில் தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் தீர்ப்பு முடிவறிக்கை வழங்கியிருக்கார். அதில் முன்வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ் அதில் பிரதானமானது 2011 இந்த டப்பிங் சங்கத்துக்காக கட்டிடத்தோடு கூடிய ஒரு நிலம் வாங்கப்பட்டது. அது 7462000 ரூபா நிலத்துக்கு மட்டும் அப்படின்னு அந்த வருஷ கணக்கறிக்கையில் உறுப்பினர்களுக்கு தரப்பட்டது. அதுதான் தொழிலாளர் நலத்துறையிலையும் கணக்காக சமர்ப்பிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த ஆண்டு 2012 அந்த நிலத்தில் ஒரு 45 லட்சம் ரூபாய் மதிப்பினால கட்டிடம் எழுப்பப்பட்டதா சொல்லி அதையும் கணக்கறிக்கையாக தாக்கல் பண்ணி பொதுக்குழுவில் உறுப்பினர்கள்கிட்ட அறிவித்து, அனுமதி பெற்றல அறிவித்து முடித்ததுக்கப்புறம் அறிவித்து அது ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. அது விஷயத்தை ஆராயும் போது அதனுடைய ஒரிஜினல் சேல் டீடை மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு எடுக்கும்போது அந்த இடத்துல நிலத்தோடு கூடிய கட்டிடம், நிலம் கட்டிடம் எல்லாமே சேர்ந்து சுமார் கூட இல்லை, துல்லியமாகவே சொல்லலாம், 47,50,000 ரூபாய்க்கு ஒட்டுமொத்த விற்பனை தொகையாக பதிவு செய்யப்பட்டு அந்த இடம் வாங்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சது. கட்டிடத்தோடு கூடிய நிலம், நிலத்தினுடைய மதிப்பாக அன்றைக்கி மார்க்கெட் எஸ்டிமேட்டாக போட்டது, கைட்லைன் வேல்யூ இல்லை, மார்க்கெட் எஸ்டிமேட்டாக கவர்மெண்ட்டில் அது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது. அந்த நிலத்தினுடைய வேல்யூ 7,75,000 சுமாராக, கட்டிடத்துடைய மதிப்பு 40 லட்சம் சுமாராகனு போட்டு மொத்தம் 47,50,000 அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பதிவு செஞ்ச ஒரு கட்டிடத்தை 7,462,000 ரூபாய் நிலம் மட்டும் வாங்கினதாகவும் அதற்கு அடுத்த ஆண்டு அங்கே 45 லட்சம் ரூபா கட்டிடம் கட்டினதாகவும் கணக்கு காமிச்சிருக்காங்க. இதில் நேரடியாக சுமார் 72.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. அந்த சமயத்தில் அந்த சங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் நடிகர் ராதா ரவி, அவர் திரு கே ஆர் செல்வராஜ், முன்னாள் பிப்சி சம்மேளனத்தின் செயலாளரான திரு கே ஆர் செல்வராஜ் செயலாளராக இருந்தார் அப்போ அந்த சங்கத்தில், மேலும் அவருடைய நிர்வாகிகள் தொடர்ந்து அதே சங்கத்தில் பல ஆண்டுகளாக மாறி மாறி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட இருந்திருக்காங்க.
இது நேரடியான ஒரு மிகப்பெரும் முறைகேடா? தொழிலாளர் நலத்துறை ஆணையரால் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் இது தவறுன்னு கண்டறியப்பட்டு அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்பிலேயே மேற்படி சொத்து வாங்கியது இந்திய முத்திரை சட்டம் மீறலா அல்லது தொழிற்சங்க நிதி கையாடலா என்பது சாட்சி சான்றாவணங்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதால் இது தொடர்பாக மனுதாரர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் காண தெரிவிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி சொத்து வாங்கியது இந்திய முத்திரை சட்டம் மீறலா அல்லது தொழிற்சங்க நிதி கையாடலா என்பது சாட்சி சான்றாவணங்கள் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டியது என்பதால் இது தொடர்பாக மனுதாரர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிவாரணம் காண தெரிவிக்கப்படுகிறதுன்னு குறிப்பிட்டிருக்கார். ஆக 72.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறது உண்மை. அதை எந்த மாதிரி வழக்காக கொண்டு போகணுங்கிறத நாம் முடிவு செஞ்சு நீதிமன்றத்தை அணுகலாம், வழக்கு தொடரலாம்னு தொழிலாளர் நலத்துறையே அனுமதி கொடுத்துருக்காங்க. இது 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலை தவிர்த்து அது தொடர்பான ஆவணங்களை உறுப்பினர்களுக்கு கொடுக்காம அவங்கள தவிர்த்து வந்த ஒரு நிலையில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அவர் முன்னிலையில் இணை ஆணையர் முன்னிலையில் நடந்த விசாரணையில் ஆவணங்கள் எல்லாத்தையும் அவங்க தரப்பு எங்கள் தரப்பு ஆவணங்கள் எல்லாத்தையும் முன் வச்சு அதை விசாரித்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் உண்மை. மிக கஷ்டப்பட்டு ஒரு வருமானத்தை ஈட்டி அதில் ஒரு 10% சங்க வளர்ச்சிக்காக அப்படிங்கிற போர்வையில் கட்டாயப்படுத்தம் செய்யப்படும் நிலையில் சேர்த்து வைக்கிற ஒரு சங்க நிதியிலிருந்து ஒரு தொழிற்சங்கத்தில் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் அந்த நிதியில் இவ்வளோ பெரிய ஒரு முறைகேட அரங்கேற்றி இருக்கிறது நடிகர் ராதா ரவி அவர்கள் நிர்வாகத்தின் ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த கண்டிக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடுன்னு இங்கே பதிவு செய்கிறோம். அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு புது கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறதா தெரியுது. ஆனால் அந்த கட்டிடம் இடிக்கிறதுக்கான பர்மிஷன் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வாங்கலை. புதிய கட்டிடம் கட்டுறதுக்கான பர்மிஷன் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வாங்கலை. ஆனால் ரொம்ப மிக பெருமையோடு அவங்க ஆண்டறிக்கையில் ஜென்ரல் பாடி மினிட்ஸில் ஸ்டேஜில் தெரிவித்ததை பதிவு செஞ்சுருக்காங்க. நிமிடங்களில் என்னென்னா 67 லட்சம் ரூபான்னு வாங்கியிருக்கோம் கட்டிடத்தை, அது கூட நாங்கள் பதிவு தொகையெல்லாம் சேர்த்து 74,72,000 ஆகியிருக்கு. ஆனால் இந்த தொகையை நம்ம கட்டியிருந்தால் நம்ம சங்கத்துக்கு அதிகமாக நம்ம பத்திரப்பதிவு நம்ம கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். அதனால 47 லட்சம்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி குறைந்த மதிப்பீட்டில் பதிவு செஞ்சுருக்கோம். இதனால் சங்கத்துக்கு லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 லட்சம் இதில் என்னென்னா 47 லட்சம் ரூபாய்க்கு பதிவு செஞ்சுட்டு 67 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்க கேஷாக நிறையா கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு தொழிற்சங்கம் ஒரு பொது அமைப்பு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா 27 லட்சம் ரூபாய்க்கு பிளாக் மணியை எடுத்து கேஷாக டிரான்சாக்ஷன் அதுவும் 2011 10,000 ரூபாய்க்கு மேலே ரொக்க பரிமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன டைமில் எப்படி செஞ்சாங்கன்றது தெரியாது. அதுக்கான எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. ஒரு போலியான ஆவணத்தை பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கிரயப்பத்திரமாக காமிச்சு அதில் ஒரு நபரின் பெயரை குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த கேஷை கொடுத்ததா எங்கேயும் பதிவு செய்யப்படாத ஆவணத்தை கொடுத்தாங்க. அதை தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் விசாரணையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அது ஒரு சரியான சான்றில்லைன்னு மறுத்திருக்காரு. அடுத்தது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, தொழிலாளர் நலத்துறை சங்க சட்டங்கள் எந்த நேரத்திலையும் சங்கத்தின் கணக்குகளை உறுப்பினர்கள் பார்வையிட அனுமதி கொடுக்குது. தொழிற்சங்க சட்டம் 1926. ஆனால் இந்த சங்கத்தில் எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை பார்வையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோடு போய் முன்னாடி நிற்கும்போது அது தகுந்த ஒரு மெயில் ஒரு கடிதம் அனுப்பி அதுக்கான பர்மிஷன் கேட்கும்போது கிடைக்கிற பதில் இதுதான். உதாரணத்துக்கு திரு மயிலைக்குமார், திருமதி சுஜிமோல், திரு முரளிக்குமார் அவர்கள் இவங்கள்லாம் நிறைய கேள்விகள் கேட்டு என்ன கணக்கு பண்ணுறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, வழக்குகளுக்கு எவ்வளோ செலவாகுது, நீங்கள் உறுப்பினர் நலத்திட்டங்கள்னு சில விஷயங்கள் செய்கிறீங்க, அது யாருக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கல்வி உதவித்தொகை தரோம், திருமண உதவித்தொகை தரோம், மருத்துவ உதவித்தொகை தரோன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிடுறாங்க. ஆனால் அது யாருக்கு எவ்வளோ போய் சேருதுங்கிற எந்த விவரமும் யாருக்கும் ஜென்ரல் பாடியிலேயோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ கேட்டால் கிடைக்கிறதில்ல. இந்த விவரங்களை கேட்டு அனுப்பும்போது அதுக்கு தரப்பட்டிருக்கிற பதில் இது, அவங்களுடைய ஒரிஜினல் கடிதம் இது. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டவங்களுக்கான பதில். பல பேருக்கு பதில்களே வர்றதில்லை, பல பேருக்கு இந்த பதில் தான். தாங்கள் அனுப்பிய மின்னஞ்சல் கிடைக்க பெற்றோம். 2012 முதல் கேட்டுள்ள தகவல்களை
இந்திய சட்ட விதி 1963 உங்களுக்கு வழங்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். 1963 எந்த சட்ட விதியெல்லாம் இல்லை, சட்ட விதியின்படி ஏதோ ஒன்று, சட்ட விதியின்படி எந்த சட்ட விதியின்படி கணக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல இது வரைக்கும். யூனியன் வருடா வருடம் நீங்கள் கேட்ட விவரங்கள் அனைத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் பொதுக்குழு கூட்டம் நடக்கும் போது உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலமாக சமர்ப்பிக்கிறோம் என்பதை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒரு ஆள் ஒரு ஆண்டு அறிக்கையிலையும் யாருக்கு எவ்வளவு தொகை தரப்படுதுங்கிற விவரம் தரப்படுறதில்லை. ஒரு குத்து மதிப்பான ஒரு தொகை அங்கே மென்ஷன் ஆகுதே தவிர யாருக்கு எவ்வளோ எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுதுன்னு இதுவரைக்கும் இருக்கிற எந்த ஆண்டு அறிக்கையிலையும் தகவல்கள் இல்லை. அத்தனை ஆண்டு அறிக்கைகளும் கையில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்தது வர நவம்பர் 24 பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருப்பதால் அதன் பின்பு தங்கள் கடிதத்தை செயற்குழுவில் சமர்ப்பித்து யூனியன் பதிலை தெரிவிக்கிறோம்னு சொல்லி லெட்டர் அனுப்பி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடத்துனாங்க. பொதுக்குழு இங்கே எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக எங்கேயும் பார்க்காத ஒரு சூழல் இருக்கும். பவுன்சர்ஸ் வச்சுருப்பாங்க, மெம்பர்ஸ் உள்ளே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பவுன்சர்ஸ் இருப்பாங்க. எல்லா சைட்லேயும் பவுன்சர்ஸை வச்சு உள்ளே நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்களுடைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கவுண்டர்ஸில் கொடுத்துடணும். யாரும் மொபைல் ஃபோன்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போக அனுமதி இல்லை. மொபைல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும்னா ஓகே, நம்ம மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. வெளியிலேயே வாங்கி வச்சுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இதெல்லாம் ஜென்ரலான ஒரு அடக்குமுறைக்கான அறிகுறிகள். இதை நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பொதுக்குழு நடத்தினதுக்கு பிறகு திரு முரளிக்குமார் அவர்களுக்கு கிடச்சிருக்கிற பரிசு என்னன்னு கேட்டால், கேள்வி கேட்டதுக்கான பரிசு, அவர் சங்க நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இந்த சங்கத்தின் தலைவராக இருக்கிற நடிகர் ராதா ரவி குரல் கலைஞரா அல்லது திரு முரளிக்குமார் அவர்கள் குரல் கலைஞரான்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க கூட சொல்லும், உண்மையிலேயே சின்ன குழந்தைங்க கூட சொல்லும். ஏன்னா ஜாக்கி சன் அவர்களுடைய குரலை கிட்டத்தட்ட 15 மேலே இயங்கிக்கிட்டு இருக்காரு. எத்தனையோ முன்னணி கதாபாத்திரங்கள், ஹீரோஸ், வில்லன்ஸ், காமெடி கதாபாத்திரங்களில் ஏறத்தாழ 600-700 படங்களுக்கும் மேலே குரல் கலைஞராக, முன்னணி கலைஞராக, தேர்ந்த குரல் கலைஞராக பணியாற்றும் திரு முரளிக்குமார் குரல் கலைஞரா அல்லது நடிகர் ராதா ரவி குரல் கலைஞரா, இவர் அந்த சங்கத்தில் தலைமையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன தப்பு செஞ்சார் அப்படிங்கிறது கிடையாது. அவர் சங்க நீக்கம் செய்யப்பட்டது காழ்ப்புணர்ச்சி. அதுக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, அவர் இன்னொரு சங்கத்தில் இன்றைக்கி தலைவராக இருக்கார். தமிழ்நாடு வெள்ளித்திரை என் சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில், இது குரல் கலைக்காக இந்த சங்கம் இருக்கிற மாதிரி பேரலாக அது இன்னொரு சங்கம், அது ஒரு தொழிற்சங்கம். அதில் திரு முரளிக்குமார் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சங்கத்துக்கு விரோதமான இன்னொரு சங்கத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனாலையும், அங்கே இந்த சங்கத்தில் மெம்பர்ஸாக இல்லாதவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்குற காரணத்தினாலையும் உங்களை நாங்கள் சங்க நீக்கம் செய்கிறோம். சமீபத்தில் சம்மேளனத்துக்கு, திரைத்துறை சம்மேளனத்துக்கு எதிராக தொழிலாளர் நலத்துறை ஆணையம் இன்னொரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபடி சம்மேளன சார்ந்த இந்த திரைத்துறையில் இருக்கிற ஏற்கனவே பதிவு செஞ்ச இயங்குகிற சங்கங்கள் தவிர மற்ற புதிய தொழிற்சங்க சங்கங்களில் சேர்ந்த உறுப்பினர்கள் வேலை செஞ்சாலும் எந்த உறுப்பினரையும் வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடாது, அங்கே பணி உரிமையில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கார். அதன்படி இவர் மேலே நடவடிக்கை எடுத்ததே தவறு. ஆனால் இவர் கேள்வி கேட்ட ஒரே காரணத்தினால. இதற்கான முகாந்திரம் என்னென்னா, இவர் இன்றைக்கி எந்த சங்கத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கிறாரோ, இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் சங்கத்தில், அந்த சங்கம் 2014 நடிகர், அரசியல் பிரமுகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் வி சேகர் அவர்களால் துவக்கப்பட்ட ஒரு சங்கம். திரு எஸ் வி சேகர் நடிகர் ராதா ரவி தலைமையிலான இந்த சங்கத்தில் லைஃப் மெம்பராக இருக்கார் பல ஆண்டுகளாக. சங்கத்தை துவக்கினவர் மேலே எந்த கேள்வியும் கேட்கல, அவருக்கு கடிதங்கள் அனுப்பலை, விசாரணை அனுப்பலை, அவரை சங்க நீக்கம் செய்யல, நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அந்த சங்கத்தில் சேர்ந்த காரணத்துக்காக திரு முரளிக்குமார் நீக்கப்பட்டிருக்கார். அதுக்கான ஒரே காரணம் அவர் கேட்ட கேள்விகள். இந்த கேள்விகள் கேட்டது அவரை சங்க நீக்கம் செய்யறதோடு நிறுத்தாமல் தயாரிப்பு கூடங்களுக்கும் தயாரிப்பு நிலையங்களுக்கும் பதிவு கூடங்களுக்கும் இவருக்கு எங்கேயும் வேலை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க எல்லா சங்க உறுப்பினர்களுக்கும். இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் படியும் தப்பு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன், ரைட் டு ப்ரொஃபஷன், எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் எடுத்தாலும் அதுபடியும் தப்பு. இது ஒரு பெரும் முறைகேடு. இந்த முறைகேடையும் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தன்னுடைய உத்தரவிலிருந்து கண்டிச்சு அதையும் வலியுறுத்தியிருக்காரு. VIP ஹேர் கலர் ஷாம்பு. ஹேக் நேச்சுரல் கலர் பக்கா.